ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கடவுளை சுமந்த அன்னை மரியாள் இன்று பிறந்த ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறது நாம் அன்னையினுடைய பாடல்களை பாடுகிறோம் தூயோர்களாம் எல்லாரும் நீ தோன்றும் நாளினை ஓயாமல் நோக்கி பார்த்தே தம்முள் மகிழ்ந்தாரே எல்லா தூயோர்களும் இந்த உலகத்தையும் மீட்கக்கூடிய மாபெரும் அந்த உதயத்தின் நாளாக ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்தில் பெற்றெடுக்க தேவையான இதயமும் ஆன்மாவுமான அந்த ஜீவியும் பிறந்த நாளான இன்றே பிறக்கக்கூடிய இந்த நாளுக்காக ஏங்கி அந்த நாள் வருகிற பொழுது மகிழ்ந்து இருக்கிறார்கள் என்ற ஒரு அற்புதமான வரியை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியின் நாள் இன்று தேவ மாதா பிறந்த நாள். அன்னையின் பிறப்பு இந்த உலகின் சிறப்பு. இந்த தூய ஆரோக்கிய மாதா ஆலயம் லட்சுமிபுரம் பங்கில் 53வது ஆண்டு பங்கு திருவிழாவில் இந்த நிறைவு நாள் கடந்த 11-12 நாட்களாக மிகுந்த சிந்தனையோடு ஆராதனை இறைவனுடைய கருத்துக்களை அன்னையுடைய பிறப்பை அன்னையுடைய முக்கியத்துவத்தை ஆழ்ந்து உணர்ந்து பல பரிமாணங்களில் அந்த நிகழ்வை நாம் நம்முடைய பங்கிலிருந்து அற்புத இயேசு தொலைக்காட்சி இணையதளத்தின் வழியாக உலகம் பார்க்க அன்னை இன்றளவு நமக்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க. தேவ மாதாவுக்கு நன்றி சொல்வோம். அந்த தாயின் பிறப்பு நிமித்தமாக அவருடைய பிள்ளைகளாகி நாம் அனைவரும் சேர்ந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு மாதாவுக்கு நன்றி சொல்லி மாதாவுடைய பிறப்புக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி மாதாவுடைய அன்புக்கு இதயத்திற்கு நன்றி சொல்லி இந்த திருப்பணியிலே அம்மா எங்களுக்காக நீ வாழ்ந்து போராடி இருந்து இந்த மகனை இயக்கி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் பிறந்த இந்த நாளில் உம்முடைய இதயத்தை மகிழ்விக்கக்கூடிய ஒரு சில காரியங்களாவது இன்று நான் செய்ய வேண்டும். என்னையும் என் குடும்பத்தாரையும் என் பிள்ளைகளையும் நான் உமது அன்பு பாதத்தில் வைக்கிறேன். தாயே வாழ்கிறவரை நான் மாதா பிள்ளையாக உமது பிள்ளையாக சாட்சியாக வாழும் பாக்கியத்தை தாருங்க என்று சொல்லி இந்த அன்னையுடைய பிறந்த நாள் திருவிழாவில் நாம் எல்லாரும் செபிப்போம். நமது குடும்பங்களை ஒப்பு கொடுத்து செபிப்போம். குறிப்பாக இந்த நாள் இந்த லட்சுமிபுரம் தூய ஆரோக்கியமாக ஆலய பங்கு மக்கள் அனைவருமான அன்னையினுடைய நமது பாதுகாவில் ஆரோக்கிய தாயுடைய ஆசுவாதத்தை நிறைவாக பெற்று வளம் பெறும்படியாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். இந்த நாளிலே அன்புக்குரியவர்களே, மரியன்னை இதோ இறைவன் தந்த இரட்சகி. இன்றைய காலகட்டத்திலே ஆபத்து நிறைந்த இந்த காலகட்டமை மீட்கக்கூடிய உடன் இரட்சகியாகிய கடவுளால் ஏற்படுத்தப்பட்டவள் அன்னை மரியாள். அந்த தாய் பிறந்தன் சிந்தனையாக இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்று தலைமையேற்று நம்மை ஆசீர்வதித்து நமக்காக ஜெபிக்க இருக்கிறவர்கள் ஆராதனை ஆசீர்வாதத்தை நமக்கு வழங்க இருக்கிறவர் அருட்பணி ஆரோக்கிய வேளாங்கண்ணி ஸ்டாலின் அவர்கள். ஆரோக்கிய தாயின் பெயரை தாங்கியிருக்கிற இந்த தந்தை இன்று இந்த ஆராதனையோடு கூடிய இந்த திருப்பலியில் நமக்காக ஜெபித்து நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். இந்த அதிகாலை பொழுதிலே ஆண்டவுடைய பிரசன்னத்தை தேடி அந்த உண்மையான நிம்மதியை தரக்கூடிய இறை பிரசன்னத்தின் ஆராதனையில் நாம் இப்பொழுது பங்கேற்போம். விழுந்தால் படியிடுவோம். தந்தையே உம்மை Amen.
உயிருள்ள கடவுளுடைய பிரசன்னம் என் உயிரின் பிரசன்னம். என் ஆன்மாவை தேடி என் கடவுள் வருகின்ற நேரம் இது. என் உயிரை புது படைப்பாக்கி மீண்டும் மலரச் செய்கின்ற மகத்தான நேரம் அது. ஆண்டவரே, நீர் உயிரோடு இந்த உலகத்திலே வாழ்கின்றீர். என்னை ஒவ்வொரு நிமிடமும் என்னை அறிந்திருக்கின்றீர். என் தேவைகளை உணர்ந்திருக்கின்றீர். நானே உம்மை விட்டு விலகினாலும் நீர் எங்களை விட்டு விலகாதவர். உன்னை நம்பி வந்தவர்களை நீர் ஒருபோதும் கைவிட்டதில்லை. உன்னை விசுவசித்தவர்களை ஒருபோதும் நீர் ஏமாற்றியதில்லை. We have a great Lord with us. மகிமையின் மன்னர், மாறாத நேசம் கொண்டவர், உயர்ந்த உள்ளம் கொண்டவர். ஆண்டவரே, கடவுளே, இந்த காலை வேளையிலே எங்களுடைய மனங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக மண்டியிட்டிருக்கிறது. ஏனென்றால் வாழ்வில் நீர் பெரியவர், எதையும் செய்ய வல்ல ஆற்றல் கொண்டவர். மை போற்றுகின்றோம், மை ஆராதிக்கின்றோம். பூமி முழுவதும் குரல் எழுப்பி உமது மகிமையை நாங்கள் வானுயர் உயர்த்திட வேண்டும். உமது பெருமையை, நீர் எங்களை காத்து வருகின்ற கிருபையை உலகெங்கும் நாங்கள் வளர்த்திட வேண்டும். இதோ இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை, இந்த உலகத்திற்கு தந்த அற்புதமான விழாவை கொண்டாடுகிறோம். அன்னை மரியாள் சொல்வதற்கே அழகான வார்த்தை, சிந்திப்பதற்கே அழகான உருவம், நினைத்து மகிழ்வதற்கே அழகான ஒரு உறவு. அப்படிப்பட்ட ஒரு உறவை நீர் தந்திருக்கிறேன். அந்த மகள் உமது வார்த்தையை நம்பினார். உம்மை அறியாத போது நீர் அவரை சந்தித்த போது, நீர் ஆட்கொண்ட போது, அவர் மனமுபந்து இதோ உமது அடிமை என்று சொன்னார். அந்த மகள் வழியாக நாங்களும் உமது அடிமையாக மாற வேண்டும். இந்த உலகத்தை நம்பி நாங்கள் ஏமாந்தது போதும், இந்த உலகத்தை நம்பி நாங்கள் சிதறடிக்கப்பட்டது போதும், இந்த உலகத்தை நம்பி நாங்கள் காயப்பட்டது போதும், இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே நான் உம்மை பார்த்து கொண்டிருக்கிறேன். இயேசுவே நீர் ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் பேச மாட்டீரா என்று நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். என் ஆன்மா கலைமான் நீரோடையை தேடுவது போல ஏங்கி தவிக்கின்றது. ஏனென்றால் நான் இன்றைக்கு வாழ்வதும், இன்றைக்கு நான் உயிர் காற்றை சுவாசிப்பதும், நான் இந்த உலகத்தோடு இன்னும் என்னுடைய உறவு பந்தம் அறுந்து விடாமல் வைத்திருப்பதும் உமது கிருபையெல்லாம். மக்கள் நன்றி கூறுகிறேன். ஒரு தாய் தேற்றுவது போல இந்த காலங்களிலே இந்த உலகத்தை தேற்றி வருகிறீரே. மெல்ல மெல்லமாக மீண்டும் புதிய நிலைக்கு மாற்றி வருகிறீரே. மக்கள் நன்றி கூறுகிறோம். இங்க இருக்கிற அனைவர் மீதும் உமது ஆவியை நீர் கேட்பதற்கு முன்பாகவே பொழிகின்றவர். நாங்கள் எங்களுடைய ஜபங்களை ஏறெடுப்பதற்கு முன்பாகவே எங்களை அறிந்து வைத்திருக்கிறவர். மை போற்றுகின்றோம், மை புகழுகின்றோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே.
அன்பு ஆண்டவரை நோக்கி வந்திருக்கின்றோம். இதுபோல் அவருடைய பிரசன்னத்தில் அமர முடியுமோ? மீண்டும் அவருடைய சன்னதியினுடைய கதவுகள் திறக்குமோ? அவருடைய வார்த்தை வெள்ளமென இந்த உலகத்திலே பாயுமோ? அவருடைய திருத்தமும் உடலும் மீண்டும் அதை நான் என் உடலில் நான் அனுபவிப்பேனா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த நமக்கு கடவுள் மெல்ல மெல்ல இந்த உலகத்தை இந்த மிகப்பெரிய நோயிலிருந்து மீட்டு வருகின்றார், வாழ்வை குணமாக்குகின்றார், நம் உள்ளத்தை பரிபூர்ணமாக சுத்தம் செய்கின்றார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இந்த நொடிவதல் இந்த நிமிடம் வரை எங்களை உயிரோடு காத்து வருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். உமது பெயரை உச்சரிப்பதற்கு நான் உயிரோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நினைப்பதற்கு நான் உயிரோடு இருப்பதற்காக நன்றி கூறுகிறேன். என் குடும்பத்தில் உள்ளவர்களை பாதுகாத்தவரே உமக்கு நன்றி கூறுகிறேன். போகும்போதும் வரும்போதும் துணை இருப்பவரே, அஞ்சாதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றுகிறவர், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஒவ்வொரு முறையும் நெஞ்சுக்கு அருகே வந்து நின்று தைரியம் மூட்டுகிற நல்ல தகப்பனே, உம்மை போற்றுகிறோம். நான் உன்னோடு இருக்க உனக்கு ஏன் கலக்கம், நான் உன் பக்கம் இருக்க உனக்கு ஏன் தயக்கம் என்ற பல்வேறு நிலைகளிலே எனக்கு உற்சாகம் மூட்டிய உண்மையான தேவனே, உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே, இந்த காலை வேளையிலே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உள்ளங்களையும் உயிர்களையும் உமது பாதத்திலே கொண்டு வருகிறோம். நீர் வாழ்க, நீர் உயர்க, உமது வல்லமை இந்த உலகத்தில் பெருக வேண்டும். இயேசுவே, இதோ அன்னையினுடைய பிறந்த நாளில் உம்மை இன்னும் அதிகமாக ஆராதிக்கின்றோம், மகிமை செய்கின்றோம். நாங்கள் உம்மை நேசிப்பதை யாரும் தடுக்க முடியாது, நாங்கள் உமோடு இருப்பதை யாரும் பிரிக்க முடியாது. இதோ இந்த வேளையிலே இந்த திருச்சபையில் இருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக, இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக, நாட்டு தலைவர்களை ஆசீர்வதித்து தக்க முறையிலே தன் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து அவர்களை இந்த நேரத்திலே காப்பாற்றிட அவர்களுக்கு நீர் அருள் தாரும். இயேசுவே, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மருத்துவர்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்திரணும். தொடர்ந்து இந்த நோயோடு போராடி கொண்டிருக்கிற வேளையிலே அவர்களுக்கு நீரே தக்க பலமும் தக்க ஞானமும் தந்து அவர்கள் இன்னும் அதிகமாய் மக்களை காப்பாற்றின நீர் வரம் தாரும். இயேசுவே, இந்த உலகத்தை இன்னும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த நோயினுடைய பிடியிலிருந்து தாக்கத்திலிருந்து ஒவ்வொருவரையும் இட்டு சுகமும் பலனும் தந்து நீர் அந்த மிகப்பெரிய பாதிப்பை தடுத்து நிறுத்துவீரா. எங்கள் தாய் தந்தையை இந்த நாளிலே ஆசீர்வதியும், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், கணவன் மனைவியை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதியும், உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொழிலாளர்களையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவே, இதோ இந்த வேளையிலே பல்வேறு பிரச்சனைகளால் முடங்கி போயிருக்கின்ற கலங்கி போயிருக்கின்ற உள்ளங்களை நீ தேற்றிடும். இயேசுவே, தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, நோயால் பாதிக்கப்பட்டவர்களை, பல்வேறு உடல் வியாதிகளால் வருந்துகின்றவர்களை, மன உளைச்சலில் இருப்பவர்களை, வேதனையில் தவிப்பவர்களை, வழி தெரியாமல் விழிபிதுங்கி இருப்பவர்களை நீர் காப்பாற்றும் ஆண்டவரே. அடைக்கல பாறையே, கற்பாறையே, உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்முடைய பாதத்தில் எங்களுடைய விசுவாசத்தின் வேர்களை வளர்க்கின்றோம். நீர் உண்மையானவர், உயர்ந்தவர், எங்களுக்கு அடைக்கல பாறையாக வாரமாண்டவரே. உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். தொடர்ந்து எங்களை மத நற்கருணை நிழலில் மத தியாகத்தின் வழியில் இணைத்து இன்னும் அதிகமாய் இந்த கத்தோலிக்க திரு அவை விரைவிலே எல்லா மக்களும் உம்மை தரிசிக்கவும் உமது உடலையும் இரத்தத்தையும் பருகும் அந்த மாபெரும் பாக்கியத்தை
விரைவில் கொண்டு வர உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். மாண்பியர் பாடல். அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடல் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 18 முதல் 23 முடிய.
இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவரின் கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பா என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவே என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே. உதட்டு மொழியினால் உருவான உறவுகளை விட என் உயிர் மொழியால் உருவான ஒரு உறவு, ஒப்பற்ற உறவு, அது அம்மா என்றால் அது இணையாகாது. அம்மா என்பது உயிர் மொழி. அம்மா பிள்ளையின் நான் உனக்கு கருவிழி அம்மா. இரண்டு மூன்று வரிகள் தான் இருக்கும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீர். உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசோதிக்கப்பட்டவர். ஆனால் இந்த இரண்டு மூன்று வரிகள் இந்த உலகத்தில் ஒரு அன்பு சாம்ராஜ்யத்தை அமைத்திருக்கிறார். ஒரு அருளினுடைய மாபெரும் ராஜ்யத்தை நிறுவியிருக்கிறது. யாரும் இந்த வார்த்தைகளை அசைத்து பார்க்க முடியாது. யாரும் இந்த வார்த்தைகளை நம் நாவிலிருந்தும் ஆன்மாவில் இருந்தும் எடுத்து போட முடியாது. இன்னைக்கு அன்னைக்கு திருவிழா. அந்த அன்னை, அந்த பூமியின் தேவதை, இந்த உலகத்தில் நுழைந்த நாள் விழாவை கொண்டாடுகிறோம். இப்படியா இருக்கும் இந்த விழா? ஆரவாரமாக இருக்கும், கோலாகலமாக இருக்கும், வான வேடிக்கைகள் இருக்கும், மகிழ்ச்சி எங்கும் நிறைந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு மனங்கள் மட்டுமே இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்னை மரியால் ஒரு இரட்சகி என்கிற ஒரு தலைப்பிலே சிந்திக்கிறோம். ஆண்டவர்தான் இரட்சகர், மீட்பர், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் உடனிருந்து இந்த இரட்சிப்பின் பணியிலே, இந்த மீட்பின் பணியிலே தன்னை இழைத்து கொண்டவர், தன்னை கரைத்து கொண்டவர், தன்னை உடைத்து கொண்டவர், தன்னை மறைத்து கொண்டவர் அன்னை மரியாள் என்றால் அது மிகையாகாது. அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய இரட்சிப்பின் பாதையில், இறைவனுடைய மீட்பின் பாதையிலே துணையாக இருந்தார் என்பதை விட அதிலே ஒரு பகுதியாக இருந்தார் என்றால் அது மிகையாகாது. ஆக இரட்சிப்பு என்பது என்ன? மீட்பு என்பது என்ன? ஒருவரை காப்பாற்ற ஒருவருக்கு தகுதி இருக்க வேண்டும். ஒருவரை எந்த சூழ்நிலையிலும் மீட்பதற்கு அவரிடத்திலே வலிமை இருக்க வேண்டும். அந்த வலிமை முதலில் ஆண்டவர் இயேசுவுக்கு உண்டு. இரண்டாவது, அந்த வலிமையில் ஒரு அங்கமாக வகிக்கிறார். நம் அன்னை மரியாளை மட்டும் தனியாக இரட்சகி என்றால் அது பிழையாகிவிடும். அது கோட்பாடு பிழையாகிவிடும். அவள் துணை இரட்சகி என்றால் அதுவும் சரியான பொருள்படாது. இறைவனுடைய வல்லமையில் ஒரு அங்கமாக, ஒரு கருவியாக அவள் இருந்திருக்கிறாள், இருப்பாள். அதற்கு எப்படி இருந்தாள் என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு சில சான்றுகளை மட்டும் இந்த இடத்திலே நான் வைத்து அன்னையினுடைய அந்த இரட்சிப்பின் பணியை, அந்த இரட்சிப்பினுடைய உடனிருப்பை நான் உணர விரும்புகிறேன்.
அன்னை மரியாள் கருவுற்றிருந்த பொழுது அந்த நிமிடத்திலிருந்தே போராட ஆரம்பித்து விட்டான். ஒரு தாய்க்கு தன்னுடைய கருவிலே குழந்தை உருவான நாளிலிருந்தே போராட வேண்டும். அந்த குழந்தைக்கு அவள் பிறப்பை கொடுக்கின்ற பொழுது ஒன்றை அவள் நினைத்துக் கொள்வாள், வாழ்வா சாவா, ஒன்று எந்த ஒரு உயிருக்கு வேண்டுமானாலும் ஆபத்து ஏற்படலாம், தாயின் உயிருக்காக இருக்கலாம், சேயின் உயிருக்காக இருக்கலாம், ஆனால் என் உயிர் போனாலும் என்னுடைய பிள்ளையினுடைய உயிரை நான் இந்த உலகத்திற்கு தந்துவிட்டு தான் செல்வேன் என்று ஒவ்வொரு முறையும் ஒரு தாய் பிரசவத்தை சந்திக்கிறாள். ஆக கருவை காப்பாற்றுகிறாள், தன் உடலுக்குள்ளே உருவாகிற இன்னொரு உயிரை காப்பாற்றி கரை சேர்க்கிறாள். அந்த கரு எந்த விதத்திலும் உருவிழந்து போய்விடாமல் இருப்பதை கவனிப்புடன் இருக்கிறாள், வெற்றி அடைகிறாள். ஒரு தாய் வெற்றி அடைந்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு நாம் எல்லாம் உருவோடு இருக்கிறோம் என்றால், அதற்கு அந்த தாய், நம்முடைய தாய் நம் கருவில் காப்பாற்ற இருக்கிறார். மரியன்னையை என்னுடைய தாயை வைத்துதான் நான் புரிந்து கொள்ள முடியும். மரியன்னையை என் தாயிடத்தில் இருந்த அன்பை காட்டிதான் அவளுடைய பேரன்பை நான் உணர முடியும். என் தாய் இடையில் இல்லாமல் இந்த மாபெரும் தாயினுடைய மகிமையை நான் உணர முடியாது. அப்படியாக என்ன சாதித்தாள் இந்த அன்னை மரியாள்? கருவை எப்படி அவள் காப்பாற்றினாள்? ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே எதிரிகள் உருவாக்கப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசு அவர் இந்த உலகத்திற்கு நுழைவதற்கு முன்பாகவே அவரை சாகடித்துவிட வேண்டும் என்று திட்டம் திட்டினார்கள். இந்த திருச்சபைக்கு எதிர்ப்பு என்பது அவருடைய பிறப்புக்கு முன்னாலே ஏற்படுத்தப்பட்டது. ஏரோது என்பவன் கேள்விப்படுகிறான், ஒரு மிகப்பெரிய அரசர் பிறக்க போகிறார் என்று. அது எப்படி என்னுடைய அரசில் எப்படி இன்னொரு அரசன் இருக்க முடியும்? எனக்கு எதிராக எவன் முளைக்க முடியும்? எவன் இங்கே நிலைக்க முடியும் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டான். எனவே அவன் உருவாகி அவனை அழிப்பதை விட கருவிலே அழித்து விடுங்கள் என்று கட்டளையிடுகிறான். அவனுடைய படை வீரர்கள் எல்லாம் செல்லுகிறார்கள். ஆனால் இந்த அன்னையை பாருங்கள், எகிப்துக்கு தப்பி ஓடுகிறார். சாதாரணமாக ஒரு கையிலே ஒரு சுமையை சுமக்க முடியாது, நீண்ட நேரம் நீண்ட தூரம். ஆனால் தன்னுடைய கருவிலே சுமந்து காடுகள் மேடுகள் தன்னுடைய கணவர் சுசையப்பரோடு சென்று மறைந்து அந்த வாளுக்கு நடுவிலும் இரத்த வீழ்ச்சிக்கு நடுவிலும் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றிக்கலாம். அது கடவுளுடைய திட்டம், அது கடவுளுடைய விருப்பம், அது கடவுளுடைய சித்தம். ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மை உருகுலைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பேச்சின் வழியாக, செயலின் வழியாக, திட்டங்களின் வழியாக அவனை உருகுலைத்து விட வேண்டும், ஏரோதை போல நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அன்னை மரியாள், உன்னை யார் வேண்டுமானாலும் உருகுலைக்க நினைக்கலாம், ஆனால் உன்னை உருவாக்குகிறவரும் உன்னை நிலைக்க செய்கிறவரும் ஆண்டவராகிய கடவுள். எனவே அவர் உன்னுடைய உருவை காப்பாற்ற எனக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கின்றார், நான் அதை சீர்பட செய்கிறேன். ஆக தான் செத்தாலும் தன்னை நம்பி கடவுள் கொடுத்திருக்கின்ற இந்த ஒப்பற்ற கருவை சாகடிக்க விடமாட்டேன் என்று புதிய சகாப்தம் படைத்தவள், சாதாரணமானவள் அல்ல. வெறும் வார்த்தையில் அவளை வென்று முட முடியாது. வெறும் தப்பான கொள்கைகளால், பேச்சுகளால் அவருடைய அன்பை எவரும் புறந்தள்ளிவிட முடியாது. நாளுக்கு நாளே பெருகி கொண்டே இருக்கிறார்கள் அன்னையை விருப்பவர்கள். ஏன் அவளிடம் போக வேண்டும் என்று அதையெல்லாம் விவாதத்திலே எடுத்து கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு அன்னையின் மகிமை தெரியாது. மகிமை தெரியாதவர்கள் வாதாடுவார்கள், மகிமை தெரியாதவர்கள் வணங்கிவிட்டு செல்வார்கள். இரண்டாவதாக, யாராவது ஒருவர் தவறு செய்து விட்டால், நான் தவறு செய்து விட்டேன் என்றால் என்னை தண்டிப்பார்கள், என்னை அழ வைப்பார்கள். ஆனால் இங்கே ஒரு அற்புதமாக மாறி நிகழ்கின்றது, வித்தியாசமாக நடக்கின்றது. நான் தவறு செய்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு முன்னால் என் அன்னை கண்ணீர் வடிக்கின்றாள். வீட்டில் கூட பாருங்களேன், நம்முடைய வீட்டில் தப்பு செய்யும் பொழுது அப்பாவுக்கு கோபம் வரும், அடித்து நொறுக்குவார், உதைப்பார், எல்லா விதமானவற்றையும் செய்வார். அவருக்கு அன்பு இருக்கிறது இல்லை என்றால், ஆனால் அன்னை அவ்வளவு எளிதாக யாரையும் அடிக்க மாட்டார். நீ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நம்மளை கம்மி அடித்தது நம்முடைய தாயாக இருக்கும், நம்மளை அதிகமாக அடித்தது நம்முடைய தந்தையாக இருக்கும். அப்படி
நாம் தவறு செய்தாலும் அன்னை அழுது கொண்டிருப்பா, ஏமா அழுகிறாய், நீ இப்படி செய்திருந்தா எப்படிப்பா நான் சந்தோஷமா இருக்கிறது. ஆக அந்த அன்னை மரியன்னை கண்ணீர் சிந்துகிறாள், ரத்தம் அடிக்கிறாள். மக்களே, பாவம் செய்யாதீர்கள், கடவுளை விட்டு பிரியாதீர்கள், அவருடைய இதயத்தை நீங்கள் நோக்கடிக்காதீர்கள். அவர் நல்லவர், அவருடைய பேரன்பு இந்த உலகத்தில் நிலைத்திருக்கிறது என்று பல இடங்களிலே தோன்றியிருக்கிறார், பல காட்சிகளிலே பல அவதாரம் எடுத்திருக்கிறார். ஆரோக்கிய அன்னை, பாத்திமா அன்னை, சகாய அன்னை, பூண்டி அன்னை, வேளாங்கண்ணி அன்னை, பாத்திமா அன்னை, லூர்த அன்னை, எல்லா இடத்திலும் அவள் தோன்றி பாவத்திலிருந்து மீட்கிறாள். ஏனென்றால் அவள் அமலமுற்பமானவள், தூய்மையினுடைய இலக்கு, அவள் புனிதத்தினுடைய விளக்கு. அந்த தாய்க்கு மீறாக இந்த உலகத்தில் நான் அவளை விட புனிதம் என்று எவனாவது எவளாவது சொன்னால் அவளை விட பொய்யனும் பொய்யலும் இல்லை இந்த உலகத்திலே. அதனால் தான் அந்த மரியாதை அந்த தாய்க்கு, அதனால் தான் அந்த பெருமை அந்த ஒப்பற்ற அந்த கன்னிக்கு. அவள் ஏதோ வார்த்தையால் இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு கனவு தேவதை அல்ல, தன்னுடைய வாழ்க்கையால் மெல்ல மெல்ல தன்னையும் செதுக்கி இந்த உலகத்தையும் செதுக்கி இன்றைக்கு உலகமே தலைவணங்கக்கூடிய ஒரு மாபெரும் சிலையாக செதுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, அவமானத்திலிருந்து மீட்கக்கூடிய வல்லமை இருக்க வேண்டும். நமக்கு புகழை விட அவமானங்கள் காத்திருக்கிறது, புகழ்ச்சியை விட இகழ்ச்சி காத்திருக்கின்றது, போற்றுகிறவர்களை விட தூற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். நாம் செய்வது நல்லது என்றாலும் அது கெட்டது என்றுதான் சொல்லுவார். நாம் செய்வது சுத்தமானது என்றாலும் அது அசுத்தமானது என்றுதான் சொல்லுவான். ஏனென்றால் நம்மை அவர்களுக்கு பிடிக்காது. அப்படியாக காணா ஒரு கல்யாணத்திலே அந்த விருந்தினருக்கு செல்லும் பொழுது அங்கே ரசம் தீர்ந்து விட போகிறது, அதை உணர்கிறாள். உடனடியாக தன் மகனை சந்தித்து, மகனே, இந்த குடும்பத்திற்கு ஒரு அவமானம் வருகிற பொழுது மகிழ்ச்சியிலே ஆரம்பித்த இந்த நிகழ்வு அது துக்கத்திலே முடிந்துவிடக்கூடாது, ஆனந்தத்திலே ஆரம்பித்த இந்த ஒரு நிகழ்வு ஒரு துயரத்திலே முடிந்துவிடக்கூடாது என்று தன்னுடைய மகனை அழைத்து அங்கே தண்ணீரை திராட்சை ரசமாக்குகிறார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் யாரை உங்களுடைய வீட்டினுடைய சுப நிகழ்வுக்கு அழைக்கிறீர்களோ இல்லையோ அன்னையை அழைத்து விடுங்கள், அன்னையை நினைத்து விடுங்கள், ஒரு ஜெபமாலை சொல்லிவிடுங்கள், அவளுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஊரெல்லாம் தம்பட்டம் அடித்து, இதோ பாருங்கள் நான் திருமணம் செய்கிறேன் என்று. ஆனால் இன்றைக்கெல்லாம் திருமணம் அமைதியாக நடக்கிறது. 50 பேருக்கு பல லட்சங்கள் செலவு செய்து கொண்டிருந்தனாம், அமைதியாக அர்த்தமாக நடக்கிறது. ஆக அன்னை மரியாள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை யாரும் அவமானப்படுத்த விடமாட்டார், பெருமைப்படுத்துவார். அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், எதையும் அவர் தடுத்து விடுவார். ஆகவே அவமானத்திலிருந்து மீட்கிற வல்லமை அன்னை மரியிடம் உண்டு. அதற்கு பின்பாக அன்னை மரியாள் ஆலயத்திற்கு செல்கிற பொழுது இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஞானிகளோடு உரையாற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் அது தெரியவில்லை அன்னை மரியாளுக்ககு. வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள். முடிந்து வந்து பார்க்கிற பொழுது அவர்களோடு இயேசு கிறிஸ்து இல்லை. பதறுகிறாள். குழந்தையை துளைத்து விட்ட தாய் எப்படி பதறுவாள்? குழந்தையை துளைத்து விட்ட தாய் பதறாமல் இருக்க முடியாது. பதறாமல் இருந்தால் அவர் தாயாக இருக்க முடியாது. ஐயோ, கடவுள் தந்த அந்த குழந்தையை நான் பொறுப்பற்ற முறையில் தவறிவிட்டேனோ, தொலைத்து விட்டேனோ, கண்டுகொள்ளாமல் விட்டேனோ என்று கலங்குகிறாள், தேடுகிறாள், தேடுகிறாள், ஓடுகிறாள், ஓடுகிறாள், எல்லா இடங்களிலும் சென்று பார்க்கிறாள், உறவினர்களை சந்திக்கிறார், உற்றாரை சந்திக்கிறார். கடைசியிலே அவர் அழகாக நிதானமாக ஞானிகளையே அவர் மிரள வைக்கிறார் தன்னுடைய ஞானத்தால். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஞானத்தால் அவர்களை தலைகுனிய வைக்கிறார். நமக்கு தெரிந்தது இந்த குழந்தையாக இயேசு கிறிஸ்துவை விட நமக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று அவர்கள் நாணுகிறார்கள்.
அந்த இடத்திலே சென்று அவளுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. தேடுகிறாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கொரோனா நுழைந்து விட்டது, வாழ்வோமா சாவோமா என்று நினைத்து கொண்டிருந்தோம். நாம் இருக்கிற வீடே கல்லறையாகி விடுமோமோ, வெளியில் செல்வோமோ, மறுபடியும் வாழ்க்கை திரும்புமோ, இயல்பு நிலைக்கு திரும்புவோமோ என்கிற மிகப்பெரிய ஏமாற்றங்கள் எல்லாம் இருந்தது. ஏன் இதை கடவுள் அனுமதிக்கிறார்? உயிரோடு கடவுள் இருந்தால் இந்த துன்பம் ஏன் இந்த உலகத்திற்கு வர வேண்டும்? கடவுள் இல்லையா என்கிற எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய அமைதியை குலைத்தது. ஆண்டவரை விட்டு பிரிந்திருந்தோம். 5 மாதங்கள் 6 மாதங்கள் நற்கரை பிரசன்னம் இல்லை, திருப்பலிகள் இல்லை, ஆண்டவருடைய உணவு இல்லை, வார்த்தை இல்லை. அனாதையாக்கப்பட்டோம், பிரிந்திருந்தோம். ஏதோ அங்கங்கு தொலைக்காட்சியிலே ஒளிப்புப்படுகிற அந்த திருப்பலிகளையும் கண்டு நாம் மனமகிழ்ந்தோம். எங்கே போனது அந்த ஜபமாலை சொன்ன குரல்? எங்கே போனது அந்த வார்த்தையினுடைய வலிமை? எங்கே போனது அந்த புனித தீர்த்தம்? எங்கே போனது அந்த பாவ சங்கீர்த்தனம்? பாவ சங்கீர்த்தனம் 6 மாதமாக இந்த திருச்சபையில் இல்லை, காணாமல் போய்விட்டது. அருட்சாதனங்கள் காணாமல் போய்விட்டது. ஆண்டவருடைய வார்த்தை காணாமல் போய்விட்டது. ஆண்டவருடைய பிரசன்னம் காணாமல் போய்விட்டது. ஆனால் மறுபடியும் அவையெல்லாம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது, வரப்போகிறது. அதை யாரும் தடுக்க முடியாது. ஆண்டவருடைய பிரசன்னம் மறுக்கப்பட்டது அன்றி அது மறைக்கப்படுவதில்லை. யாரும் மறைக்க முடியாது. ஆக இப்படியெல்லாம் கேள்வி இருந்தது. உடைந்து போயிருந்தோம். முகத்தை கூட கழுவுவதில்லை. இந்த 5 மாதங்களில் முகத்தை முடியை வெட்டுவதில்லை. சாப்பிடுவது, தூங்குவது, படுப்பது, பார்ப்பது என்பதுதான் வாழ்க்கையாக இருந்தது. செத்த பிணங்களாக இருந்தோம். நம்பிக்கை என்பது அப்படியே கரைந்து போன நீராயிற்று, மறைந்து போயின காணலாயிற்று. ஆனால் அன்னை அந்த நம்பிக்கையை உடைந்து போன அந்த கண்ணாடி துகள்களை எல்லாம் சேர்த்து மறுபடியும் உண்டாக்குவது போல அந்த அன்னை மரியால் அப்படியே அங்கும் இங்குமாக சிதறிய நம் நம்பிக்கையை மீண்டும் ஒன்று சேர்க்கிறாள். அந்த இயேசுவிடம் கொண்டு வருகிறாள். அவள் இடையிலே நின்று அந்த நம்பிக்கையை மறுபடியும் பாலம் ஏற்படுத்துகிறாள். இதெல்லாம் கடவுளுடைய திட்டம். எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. நாம் மனிதர்கள் பலவீனமானவர்கள். எதற்கும் ஒரு அர்த்தம் உண்டு, எதற்கும் ஒரு திட்டம் உண்டு. இறைவனுடைய சித்தத்திற்கு நாம் அடிபணிய வேண்டும். இறுதியாக அன்னை எவ்வாறு இயேசுனுடைய மீட்பினுடைய ஒரு அங்கமாக இருந்தால் என்று பார்க்கிற பொழுது பெந்தகோஸ்து பெருவிழா, இன்றைக்கு திருச்சபை உதயமான நாள். The first day when the church was announced, when church was made. அன்னை இல்லை என்றால் திருச்சபை இல்லை. அன்னைதான் புதிய கத்தோலிக்க திருச்சபையினுடைய முதல் விசுவாசி. She believed the Eucharist. அவள்தான் முதலில் நற்கரணை பேழையை நம்பியவள். அவள்தான் முதலிலே திருமுழுக்கை நம்பியவள், தூய ஆவியை நம்பியவள். அவள்தான் பாவ மன்னிப்பை நம்பியவள். அவள்தான் முதல் முதலாக விசுவாசத்தை நம்பியவள். She is the pride of the church. என் நம்பிக்கையினுடைய கௌரவம். இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய மிக பெரிய அரியணை அன்னை மரியால் விட்டு கொடுக்க கூடாது. அவளை பற்றி பேசுகிற யாருக்கும் நீங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுக்க கூடாது. 4 பேர் வந்து 4 விதமாக சொல்லுவார்கள், நீ ஏன் எப்படி என்று மெல்லமாக நுழைவார்கள். இல்லை, அன்னையை விட்டுக் கொடுப்பவர்கள் கிறிஸ்துவையும் விட்டுக் கொடுத்து விடுவார்கள். அன்னையை விட்டுக் கொடுக்காதவர்கள் கிறிஸ்துவையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஆக பெந்தகோஸ்து பெருவிழாவிலே திருச்சபை நடுங்கிக் கொண்டிருந்தது. 12 சீடர்கள் அவரோடு சென்றார்கள், அவரோடு இருந்தார்கள். ஆனால் அவர் இறந்த 1 நாட்களுக்கு பின்னால் நடுங்கினார்கள், முடங்கினார்கள். வெளியிலே வர முடியவில்லை, உயிர் போகிவிடுமோ என்று உறைந்து போனார்கள். பயத்திலே, இரத்தத்திலே உறைந்து போனார்கள். ஆனால் அன்னை மரியாள் அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து
தாய் மடியில் இருக்கிற குழந்தை போல அவர்களை தேற்றி அவர்களை திடப்படுத்தி ஆண்டவருடைய தூய ஆவி வந்து அவர்களை ஆட்கொள்ளும் வரை அவர்களை தன்னுடைய அரவணைப்பில் வைத்திருந்தார் என்றால் தன்னுடைய நம்பிக்கையால் அவர்களை உறுதிப்படுத்தி இருந்தால் இதை விட யார் இந்த திருச்சபைக்கு செய்ய முடியும்? இதை விட இந்த திருச்சபைக்கு யார் தியாகம் செய்ய முடியும்? இதை விட இந்த திருச்சபையை யார் பாதுகாக்க முடியும்? இதை விட இந்த திருச்சபையை யார் அழகாக எடுத்து செல்ல முடியும்? ஒப்பற்றவள், அவளை பற்றி பேசினால் யாரும் அவள் அருகிலே நிற்க முடியாது. அவளுக்கு தூசுக்கு சமமானவர்கள். ஆனால் பொறுமை உள்ளவள், பரிவுள்ளவள், அழகுள்ளவள், அற்புதமானவள், இரக்கம் உள்ளவள், இரக்கத்தின் பேரழகி. அந்த ஜெபமாலையை ஒவ்வொரு முறையும் சொல்லிவிட்டு நம் ஆன்மா அடைகின்ற அந்த அழகு இருக்கிறது, அந்த ஆனந்தம் இருக்கிறது, அந்த மகிழ்ச்சி இருக்கிறது, அந்த பூரிப்பு இருக்கிறது, அந்த ஒரு ஒரு இணை பிரியாத ஒரு ஒரு அன்பு இருக்கிறது, அந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. ஆகவே நமக்கெல்லாம் அவள் பெருமைகள் தெரியவில்லை. அதனால்தான் அவளை பல நேரங்களிலே நாம் மற்ற மனிதர்களிடத்திலே கைவிட்டு விடுகிறோம். ஆனால் அந்த அன்னை நம்மை கைவிடுவதில்லை. ஆக அன்னை மரியால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்து அந்த இரட்சிப்பின் பாதையிலே கருவியாய், இரட்சிப்பின் பாதையிலே ஒரு அங்கமாய், இறை திட்டத்தின் ஒரு சின்னமாய் விளங்குகிறார் என்றால் அதற்கு ஈடு இணை அல்ல. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் வரை வாதை நம் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. அவருக்கு முன்னால் மண்டியிட்டவர்கள் ஒருபோதும் தோற்றதில்லை, அவருக்கு முன்னால் மண்டியிட்டவர்கள் ஒருபோதும் அவமானத்தால் கூனி குறுகியது இல்லை. மண்டியிட்டவர்கள் அனைவருமே மகுடம் சூடியிருக்கிறார்கள். அவருக்கு முன்னால் நான் ஒன்றும் இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் கடவுள் வானத்திலே இருக்கும் நட்சத்திரை போலத்தை உயர்த்திருக்கிறார். அன்னை மரியாள் மண்டியிட்டார். என்றைக்கு கபிரியல் வானக தூதர் தோன்றி அருள்நிறை பெற்றவளே, அருள் நிகழ்ந்த பெற்றவளே என்று சொன்ன உடனே அவள் சொன்ன ஒரே வார்த்தை, இதோ உமது அடிமை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், விண்ணரசி. There is no death for Mother Mary. She was taken with her body into the heaven. நீ அடிமை என்று சொல்லாதே, நீ அடிமையாக இருக்க அழைக்கப்படவில்லை, நீ எனக்கு அன்னையாக இருக்க அழைக்கப்பட்டவள். நீ ஏதோ அடிமை செய்வதற்காக, வேலை செய்வதற்காக அழைக்கப்பட்டவள் அல்ல, எனக்கு தாயாக இருக்க அழைக்கப்பட்டவள் என்று கடவுள் அன்பை அவர் அழகாக அந்த அன்னையிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறார். ஆகவே இன்றைக்கு திருவிழா, பெருவிழா, இன்றைக்கு மட்டும் அன்னையை நினைவு கூற வேண்டும் என்பது அல்ல. எவ்வாறு நம் பெற்ற தாயை நினைக்காத நாளில்லையோ அதுபோல அன்னையை நினைக்காத நேரங்கள் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அவள் கரத்தை பற்றி கொள்ளுங்கள், ஜெபமாலையை உருட்டி பாருங்கள், ஜெபித்து பாருங்கள். தனியாக ஜெபியுங்கள், குடும்பமாக ஜெபியுங்கள், குழுவாக ஜெபியுங்கள், கூட்டமாக ஜெபியுங்கள். அந்த ஜெபமாலைக்கு மகிமை மகிமைதான். இறுதியாக அன்னை இரட்சகையாக இருக்கிறாள். அவளுடைய அந்த மாண்பை நாம் உணர்ந்து இறைவன் தந்த மாபெரும் பாக்கியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்லாமல் அவளுடைய வாழ்வும் அவளுடைய ஜெபமும் பரிந்துரையும் நமக்கு என்றென்றைக்கும் பலமாக இருக்கும். நாம் மறந்தாலும் அன்னை மறப்பதில்லை என்கிற ஒரு மந்திரத்தை மட்டும், இந்த உலகத்திலே எந்த ஒரு மந்திர சொல்லும் நிலைத்து நின்றதில்லை, எந்த ஒரு மந்திர சொல்லும் இந்த அளவுக்கு வளர்ந்ததில்லை. ஒரே ஒரு மந்திரத்தை தவிர, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசுவதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசுவதிக்கப்பட்டவர். ஆக வரலாற்றில் அவள் புகழ் சாய்வதில்லை, வரலாற்றில் அவளுடைய பெருமை தேய்வதில்லை. அவள் என்றென்றைக்கும் இறைவனின் தாயாக, விண்ணக அரசியாக, அமல உற்பவியாக, எல்லாரையும் மீட்கக்கூடியவளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
அந்த அன்னையோடு இணைந்து அவள் அருளை இன்னும் இந்த உலகம் பெற்று இன்னும் அவரில் மகிழ்ந்திட இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பங்கெடுப்போம். அம்மாவிடம் வருவோம், அம்மா அன்பை உணர்வோம், ஆண்டவரை சுமந்தவளே அம்மா, நம்ம கன்னிமரி மாதாவே அம்மா.